தெலுங்குல ஹரி மற்றும் ஹரிஷோட இயக்கத்துல சமந்தா கதாநாயகியா நடிச்சிருக்க படம் தான் யசோதா. வர வெள்ளிக்கிழமை இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல சமந்தா கூட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்துல வரலட்சுமி, சரத்குமார், ரமேஷ், உன்னி முகுந்தன், முரளி சர்மா, சம்பத் ராஜ் உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க. வாடகை தாய் முறைகேட்டை சுத்தி நடக்கிற கதையில இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. யசோதா படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் ரிலீஸ் பண்ணுற உரிமையை நடிகர் சூர்யாவுடைய 2D நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அதோட ரெண்டு மொழிகள்லையுமே அதிகமான திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணவும் இந்த நிறுவனம் தயாராகி வந்துட்ருக்காங்க. நடிகர் சூர்யாவுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தோட கதை வந்து ரசிகர்களோட மனசில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாகிற வகையில் இருக்கும். அதனால் இந்த படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பும் ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. காரணம், சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து அவ்வளவு சாதாரணமாக எந்த படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ யசோதா திரைப்படத்தை வாங்கியிருக்காங்க.